ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அனிதா தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு சூப்பரான ஒரு துவையல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப உண்மையிலே இது வந்து கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டான ஒரு துவையல். வாங்க, இந்த துவையல் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நமக்கு எந்த அளவு தேங்காய் தேவையோ அந்த அளவு தேங்காவை இந்த மாதிரி நீல மாதிரி கீறி போட்டுக்கோங்க. வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல தேங்காய் வந்து கலர் மாறி நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, தேங்காய் வந்து எல்லாம் நல்லா வதக்கி வருது பாருங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வரும் அந்த அளவு வதக்கிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து தேங்காய் வதக்கி அரைக்கிறதுனால இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப மணமா இருக்கும். அதனால இதை வந்து நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. அவ்வளவுதாங்க, தேங்காய் வதங்கிடுச்சு. நம்ம வந்து இதை இப்ப எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம அதே எண்ணெயில ஒரு 1/4 கலப்பு அளவு முழு மல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. வத்தல் நல்ல கலர் மாறினோடனே ஒரு 4-5-6 வெங்காயத்தை எடுத்து நல்லா தொளி உரிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டதுனால துவையல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நல்ல இது சூடு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதாங்க, அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது வந்து இட்லி தோசை அப்புறம் சாதத்துக்கும் இதை போட்டு வெறவி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.